தலை சிறந்தவர்களாக உருவாகுதல் அப்படிங்கிறதுனுடைய ஒரு வழிகாட்டுதலில் ரொம்ப முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஆசிரியர்களாக தான் இருப்பாங்க. அத்தகைய ஆசிரியர்களை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இரண்டு ஆசிரியர்களை பற்றின ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடகமையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். தாயின் கருவறையும் ஆசிரியரின் வகுப்பறையும் ரொம்ப புனிதமானதுன்னு ஒரு கூற்று இருக்குது. இந்த கூற்றை மெய்ப்பிக்கத்தக்க அளவில் தமிழகத்தில் பல்வேறு ஆசிரியர்கள் வந்து திறம்பட ரொம்ப மக்களுக்காக மாணவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்படக்கூடிய பல்வேறு பதிவுகளை ஊடகத்தின் வாயிலாகவும் ஊடக பணியிலையும் நான் வந்து நிறையா சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் சில பேர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இரண்டு ஆசிரியர்களை பற்றின ஒரு பதிவு தான். மை மெதலை மீறி பேண்டமிக் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ் செம்மொழி மன்றத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏவி பிரியா. திருக்குறளையும் திருவாசகத்தையும் நாங்கள் கையில் எடுத்தோம். 2160 நிமிடங்களாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்துச்சு. அத்தனை சந்தோஷம், அத்தனை மகிழ்ச்சி. கோவையைச் சேர்ந்த ஆசிரியர் மதுரை மேரி, இவங்க வந்து அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தால் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நலன் விரும்பியாகவும் இருக்காங்க. அந்த பகுதியை சார்ந்த தன்னார்வலர்கள் நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த ஆசிரியை வந்து பாராட்டுறாங்க. சக ஆசிரியர்களும் பாராட்டி சொன்னதுனால தான் நம்ம குழு வந்து அவங்களை தேடி போய் ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். அந்த ஆசிரியை யார், என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு பதிவாக பார்க்கலாம். என் பெயர் மை மதலை மீறி, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நரசிம்ம நாயக்கன் பாளையம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிறந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் குளமாணிக்கமங்கிற கொள்ளிடக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அங்கே இருந்து கல்வி கற்று அதுக்கப்புறம் திருச்சியில் உள்ள செயின்ட் ஆன்ஸ் கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் வந்து அதுக்கப்புறம் படித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் வந்து 90 முடித்தேன் நான். அதுக்கப்புறம் என்னோடய மேரேஜ் வந்து 95 நான் மேரேஜ் முடித்தேன். 97 எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முதலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்தே என்னோடய கனவு வந்து டீச்சர் ஆகணும்னு தான். அப்புறம் நான் முதன்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அந்த கிராமத்துக்கு நான் போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிராமம். அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு 5th மேலே லேடிஸு பிள்ளைய படிக்காத ஒரு சூழ்நிலையை நான் பார்த்தேன். நான் அது வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு மேலே எலிமெண்ட்ரிக்கு மேலே அங்கே போகாதனால இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த அப்போ அது வந்து பெரம்பலூர் மாவட்டமாக பிரிச்சிருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போனது எப்படி நான் ஃப்ரெஷ்ஷாக போய் அங்கே எடுக்க ஆரம்பிச்சினோம், அதுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஏழை குழந்தைங்களுக்கு நம்ம பயன்படுற விதமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய முதல் மோட்டிவாக நான் பண்ணிகிட்டே இருக்கேன். பள்ளிக்கூடம் தெரிஞ்சிருச்சு, பாடங்களை கவனமாக கற்க வேண்டும். பள்ளிக்கூடம் திறந்துடுச்சு, தம்பி பாடங்களை கற்க வேண்டும். சின்ன குழந்தைங்க தான் நான் மேக்ஸிமம் இத்தனை 25 எடுத்திருக்கிறதுல 1st ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் நிறையா வருஷம் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா என்ன எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே டீச்சர்ஸாக இருக்கிறப்போ நம்ம எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. அது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவே அமைஞ்சுது. அது எங்கள் வீட்டுக்காரன் சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்ததுனால நான் வந்து அதுக்கப்புறம் எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தொடர்ந்து நல்லா நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு கரகாட்டம் இந்த மாதிரி கிராம கலைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸில் எப்பயுமே பாட்டு பொம்மலாட்டம் செய்கிறது இந்த மாதிரி வந்து பிள்ளைகளை எப்படியாவது ஊக்குவிக்கிறதுல நான் ஆர்வமாக இருப்பேன். டெய்லி வந்து நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கல்வி இயல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சந்திரமோகன் சார் அவர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாடகத்தை வந்து கொண்டு போகிறது, அந்த நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவர்கிட்ட வந்து தொடர்ந்து நான் வந்து நாடக முறைகளை கற்றுக்கிட்டு இருக்கேன்.
அப்புறம் அதுவும் இல்லாமல் வென்ட்லாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி அவங்களுக்கு எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் தாமஸ் சார்கிட்ட நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஊக்குவிப்பாக இருக்காங்க. இப்போ ஆன்லைன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் நான் எடுத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட. கல்வியல் நாடகம் அப்படிங்கிற தலைப்பிலேயே வந்து குரல் மாற்றி பேசுதல், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நாடகத்தை எப்படி வடிவமைக்கிறோம், முகத்தை எப்படி பாவனைகள் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் அவர் வந்து தொடர்ந்து கொடுத்தாரு. அடா அவங்க பாரு, அவங்க ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும், நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணும். அப்புறம் தாமஸ் சார் வந்து மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி அவங்க குழந்தைங்களை எப்படி நம்ம ஊக்கப்படுத்தலாம், அவங்களுக்கு செய்கிறது எப்படி அப்படிங்கிற ட்ரைனிங்கை ஒரு இதில் பார்த்தேன் நான். அவர்கிட்டேருந்து தான் அந்த வென்ட்லாசம் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிறதுக்காக நிறைய நாள் தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த விக்கினிக்கே அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேசுகிறத நான் பார்த்துருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த இதை வந்து நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக தேடினேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த தாமஸார்கிட்ட நான் கற்றுக்கிட்டு அந்த பொம்மை வாங்கினேன், அதே நான் இன்னும் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொம்மலாட்டங்கிறத நிழல் படமாக என்னால் காமிச்சு நான் வந்து குழந்தைங்களுக்கு அதை ஒரு ஸ்டோரியை வந்து எப்படி செய்யலாம், ஒரு காகமும் மானும் இருந்தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து அந்த நிழல் படமாக காமிக்க நிறைய பொம்மலாட்ட ஷோ அந்த மாதிரி கிளாஸ் வகுப்பறைக்கு செய்வேன். இதுமாதிரி வில்லுப்பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. அதனால் அந்த என்ன நம்ம சொல்ல வரோம் சாலை விதிகளை பற்றி சொன்னோம்னா அது ஒரு வில்லுப்பாட்டாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து கலைகளும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த வில்லுப்பாட்டுன்னா பாரம்பரியமாக முன்னாடி எப்படி நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி என்னோடய வகுப்பறையில் கண்டிப்பாக இந்த எல்லாமே இடம்பெற மாதிரி எல்லா மாணவர்களையும் சொல்லுவேன். உண்மையான மொழியை நாம் மாணவர்கள் அனைவரும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாடிய மாடிய மாடியவே அதே போல பேச்சு போட்டி, பாடல்கள், நடன போட்டி இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்க நான் தவறினதே இல்லை. எல்லா நாளும் அவங்களுக்கு என்ன டேலண்ட்டு தெரியும், ஒரு சின்ன ஒரு கரு கொடுத்தோம்னா அதை வச்சு பேசுகிறவங்க தான் நாளைக்கு பேச்சாளராக வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புவேன். அதை வந்து நிறைய நான் பார்ப்பேன். ஒன்றாவதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் இத்தனை வருஷமாக நான் முதல் வகுப்பை தான் ரொம்ப விரும்பி எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், நம்ம யோகா மாஸ்டர் அப்படின்னா அப்துல் அஜீஸ் அவர் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாகவே எங்கள் கூட இருந்து பள்ளிகளுக்கு வந்து செஞ்சுருக்கார். அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய எங்கள் கணவரோட தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து அவர் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு ரெகுலராக வந்து டைம் ஒதுக்கி எல்லா மாணவர்களுக்கும் அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் செஞ்சு தந்திருக்காங்க. நிறைய மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு அவர் பாடுபட்டிருக்காரு. இன்னும் என்னோட இலக்கு வந்து எல்லா மாணவர்களையும் நல்ல நோக்கத்தோடு கொண்டுட்டு போகணும், எல்லாருமே கல்லூரி இந்த மாதிரி முடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களோட நம்பர்ஸ் வாங்கி அவங்களோட பேரண்ட்டோட கனெக்டில் அவங்களால இப்போ +2 முடித்ததுக்கப்புறம் எந்த காலேஜ் போகலாம் அப்படின்னு தடுமாறுறாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய வரக்கூடிய நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கள கொண்டு நான் வந்து அவங்களுக்கு நிறைய காலேஜஸ் போகிறதுக்கான வாய்ப்பையும் அவங்களுக்கு இல்லைனா இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறத அதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதோடு இந்த சமயத்தில் பேண்டமிக் சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்க வந்து பின்னடைவு இருக்காங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ் நிறைய எடுத்துருவோம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது தேவைப்பட்ட மாணவர்கள் வந்து ஆன்லைன் நிறையா செல்ஃபோன் வச்சுருந்தாங்க. அப்போ சில பேரண்ட்டையுமே எங்கள்கிட்ட செல்ஃபோன்லாம் இல்லையே, நாங்கள் எப்படி தான் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து என்னோட வீட்டுக்கு வர வைக்க முடியாது, அதனால் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னோட வந்து எனக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சப்போ. என்னென்னா அவங்களே வந்து வில்லிங்காக வந்து டீச்சர் என் பிள்ளை ரொம்ப வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, புக்கும் தொடலை, இப்போ மெட்ரிகுலேஷன் பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க, அவங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தரலாம், நான் ஸ்கூல் வித்தியாசம் பார்க்கல, போகிற இடத்துல நான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கிளாஸ் எடுத்தேன். அதை எல்லோரும் வந்து அப்ரிசியேட் தான் பண்ணாங்க. ஏன்னா பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடது கொஞ்சம் கொரோனா சமயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு விழிப்புணர்வு கூட நிறையா கொடுத்தேன். மாஸ்க் கொண்டு போய் கொடுக்குறது, சானிடைஸு யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருந்தது.
ஏன் ஸ்கூலுக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. எல்லாருமே வந்து ரொம்ப வாழ்த்து பண்ணாங்க, மிஸ் நீங்கள் வந்து சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. கழிவறையை தூய்மையாக வைக்க வேண்டும், கழிவறையை தூய்மையாக வைக்க வேண்டும், கைகளை தான் சோப்பு போட்டு கழுவ வேண்டும், நீயும் கழிவறையை சுத்தமாக வைக்க வேண்டும், பள்ளிக்கூடம் திறந்தெடுத்து திறந்துடுச்சு பாடங்களை கவனமாக. மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லித்தருவேன். இல்லைன்னா சில சமயத்தில் ஆரம்ப சுகாதார அந்த செவிலியர் வந்து கூட அந்த இடத்துல சொல்கிற மாதிரி கூட நான் சில சமயத்தில் செஞ்சுருக்கேன். அப்போ தனித்தனியாக எல்லாம் உட்கார வச்சு பேசிக்காக என்ன தெரியணும், எழுத்துக்கள் எழுத்துக்கள் தெரியணும் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு, எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து எந்த இதையும் மீறி செய்யணும்னு நினைக்காமல் அவங்களுக்கு உட்பட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஏரியாவில் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொரோனா விழிப்புணர்வு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போய் நான் செஞ்சேன். அது வந்து எனக்கு இன்னும் வந்து உந்துதலாக அந்த இடம் வந்து இருக்குது. அவங்க ஏன்னா அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா புக்கே திறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு, இல்லைனா ட்ராப் அவுட் ஆவாங்க அந்த அளவுக்கு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து இந்த பீரியடில் ரொம்ப ஒரு எட்டாக்கனியாக இருந்தது. எல்லோரும் விளையாட்டுலேயே மும்மரமாக இருந்துட்டாங்க, வீட்டிலையே இருக்கிறதெல்லாம் மும்மரமாக இருந்துட்டாங்க, பேரண்ட்ஸும் அதை வந்து வேறு வழி இல்லாமல் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் மேரி மிஸ் வந்துட்டு குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கே வந்து ஏரியாக்குள்ளேயே வந்து அது ஒரு ஸ்லம் ஏரியாவோ அல்லது ஏரியா பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஒரு சாதாரண இடத்துல ஒரு பாய்போட்டும் கூட ஒரு கோவில் வளாகத்தில் உட்காந்து அந்த குழந்தைங்களை ஒரு 5 பேர் 10 பேர் வச்சு அவங்க பாட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஒரு 2-3 தடவை அதை பார்த்தேன். அவங்களுடைய பணி வந்து மிக சிறப்பாக இருந்தது. அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய திறமை எல்லாமே வந்து ஒரு பாராட்டு தக்கதாக இருந்தது. அப்புறம் சாலை ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி இருப்பாங்க, அவங்க கூட இவங்களும் காய்கறி எல்லாம் வித்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க அந்த அவங்கள அணுகி நான் நோட்டீஸ் கொடுத்து பாட்டி அவங்க எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அவங்கள்ட்ட அனுப்பி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். அதேமாதிரி நம்ம ஹிந்தி பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க பேரண்ட்டுக்கிட்டையும் போய் சொல்லுவேன் இந்த மாதிரி கொஞ்சம் உட்கார வச்சுருக்காதீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறத நான் வந்து அடிக்கடி போய் அவங்களுக்கு நினைவூட்டிகிட்டே இருப்பேன். அதோடு கூட லைப்ரரி புக்ஸை வாங்கி நான் அவங்க வந்து லைப்ரரிக்கு போகக்கூடாது குழந்தைங்க, அப்போ வந்து நான் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் அந்த லைப்ரரி புக்கை கொடுத்துருக்கேன். கொடுத்து அவங்க படித்ததுக்கப்புறம் வாங்கிட்டு போய் நான் வந்து கொடுத்துருவேன். அதை தொடர்ந்து நான் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எழுத்துக்கள் வந்து அவங்க புத்தகத்தை ஒரு நண்பர்களாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பழக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பணியை வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா எங்களால் எங்கேயுமே ஃபீல்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள்லாம் இருந்தோம். ஆனாலும் அவங்களாலையும் இந்த ஃபீல்டில் அவங்களாலும் போக முடியாது, ஆனாலும் அதை ஒரு பெரிய விஷயமாலாம் அவங்க எடுத்துக்காமல் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மிகவும் அழகாகவும் நல்ல முறையில் அந்த மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதியோட தகுந்த இடைவெளி விட்டு குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் கல்வி சொல்லி கொடுத்து ரொம்பவும் நல்ல பேர் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பணி ரொம்பவும் சிறக்க நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கிறோம். இந்த இதனால் எங்களுடைய குழந்தைங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எங்கள் குழந்தைங்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுதலாயிட்ருக்குங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்கிறதுக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து எல்லா ஹெச்எம்ஸுமே நான் பல ஸ்கூலில் இருந்தாலும் எல்லா ஹெச்எம்மும் எனக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற என்னோடய தலைமை ஆசிரியர் எஸ் கல்பனா அவங்க வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு தூண்டுதலாக இருந்திருக்காங்க. சமயத்தில் எனக்கு நிர்வாக இதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. பள்ளியை நிர்வாகம் பண்ணுறது எப்படி இப்போ ஒரு நிர்வாகத்தில் எப்படி நடந்துக்கணும் எல்லா விஷயங்களையும் வந்து நான் அவங்ககிட்ட நிறைய கற்றுருக்கேன். என்னோடய குடும்பத்தார் எல்லாருமே எனக்கு வந்து உதவியாக இருந்திருக்காங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது. கணவர் குழந்தைங்க எல்லாருமே எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. நான் வந்து மாணவர்களுக்கு செய்யணும், கடினமாக உழைக்கணும், அதுக்கு கடவுள் எனக்கு எல்லா வரங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் வாழ்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான பதிவாக இருந்துச்சு. மதுரைமேரி ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பல மாணவர்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்து புத்தகங்கள் வாங்கி கொடுத்து முக்கியமாக நூலகத்திலிருந்து புத்தகங்கள் எடுத்து அதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தை சார்ந்த
கதைகளை சொல்லிக் கொடுப்பதும் அதை எப்படி படிச்சுட்டு திருப்பி கொடுக்கணும்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இவங்க வந்து பள்ளிக்கு வந்து செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அவங்களுடைய கணவரும் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா குடும்பத்தோடு சேர்ந்து செய்யும்போது அந்த சமூகம் நிச்சயமாக தழைத்தோங்கும். ஆசிரியர் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குறாங்கன்றது அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில் மதுரை மேரி ஆசிரியர் அவர்களுக்கும் அவருடைய பணிகள் சிறப்பதற்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.